அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்குடையாக வந்துதித்த அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபழ் தாபியின்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இந்த மஸ்ஜிதினுடைய தகுதி மிக்க இமாம் அவர்களே, முஅத்தீன் அவர்களே, சிறப்பான இந்த பெண்களுக்கான மார்க்கத்தை முறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கில் மாதா மாதம் பெண்கள் பயான் ஏற்படுத்தி பெண்களுக்கான கல்வியை உறுதி செய்வதில் முனைப்போடு செயல்படுகின்ற இந்த பேலூர் ஜமாத் நிர்வாகத்தார் மற்றும் மஹல்லா ஜமாத்தார் அத்தனை பேருக்கும் ஆரம்பமாக என் சலாமினை கூறி என்னுடைய உரைக்குள் செல்ல ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய ஒரு அருள் மழை, அவன் பிரியப்படுகின்ற ஒரு சபையில் மீண்டும் ஒரு முறை நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். உலகிலேயே அதிக பெரும் பாக்கியம் பெற்றவர்களில் நாமும் சேர்ந்திருக்கிறோம் என்பதை பெருமிதத்தோடு இந்த நேரத்தில் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். காரணம், சென்ற முறை வந்தபோதும் நான் சொன்னேன், ஒவ்வொரு முறை மார்க்க சபைகளிலே நீங்கள் கலந்து கொள்ளும் போதும் இந்த ஹதீஸ் உங்களுடைய நினைவிற்கு வர வேண்டும். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் ஞானங்களை விளக்கங்களை கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் பிரியப்பட்டிருக்கிறான், அதனால் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய நாட்டம் நம் மீது இருக்கிறது, அல்லாஹுடைய அருட்பார்வை நம் மீது இருக்கிறது. அல்லாஹ் நம்மை அவனுடைய சிறந்த அடியார்களுடைய பட்டியலிலே சேர்ப்பதற்கு பிரியப்படுகிறான், அதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கிறான். நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்கிற உயரிய சிந்தனை நமக்கு இந்த சபைகளில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் மொஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளை, ஆஷூராவுடைய சிறப்புகளை, அன்றைய தினம் நடந்த சம்பவங்களை, அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நல்ல அமல்களை, தவிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்தெல்லாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இது மற்ற மாதங்களை விட சிறப்பான மாதம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளும் போது, மற்ற மாதங்களில் நிகழ்த்தப்படும் பயான்களில் கேட்கும் விஷயங்களை விட இந்த மாதத்தில் கேட்கும் விஷயங்கள் இன்னமும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நாம் இயல்பாகவே ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கென்று கூறியிருக்கக்கூடிய சிறப்புகள் அவ்வளவு உயர்ந்தவை, இந்த மாதத்தில் அவர்கள் செய்த நல்ல அமல்கள் அவ்வளவு உயர்ந்தவை, அவர்களுடைய வழியை ஒட்டி அவர்களுக்கு பிறகு வந்த சஹாபா பெருமக்கள், இறைநேச பெருமக்கள் இந்த நாட்களை எப்படியெல்லாம் கண்ணியம் செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அமல்களிலே கழுத்தியிருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த வாரம் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது என்பது முதலிலே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக நான் கருதுகிறேன். காரணம், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து உள்ளத்தின் சிந்தனைகளின் வெளிப்பாடாக வருகிறது என்று சொல்வார்கள். எந்த வார்த்தைகளை நாம் செவியிருக்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய உள்ளங்களை தொடும். செவியை தொட்ட பிறகு எந்த வார்த்தைகள் உள்ளத்தை தொடுகின்றதோ அதுதான் நம்முடைய உறுப்புகளின் வழியாக வெளியேறி வரும். இது மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இயல்பு.
எனவே நல்ல காரியங்களை ஹதீஸ்களை ஆயத்துகளை இறைநேசருடைய வாழ்க்கை சம்பவங்களை நாம் செவியுறுகின்ற போது அது உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவா தேட்டம் நமக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் மார்க்க சொற்பொழிவுகளை கேட்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றம் வருகிறதா என்றால் கேட்கின்ற எல்லோருக்கும் மாற்றம் ஏற்படுகிறது என்றோ அல்லது எல்லோருக்கும் சமமான அளவிற்கு மாற்றம் ஏற்படுகிறது என்றோ நாம் சொல்ல முடியாது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜுமா பயானை தொடர்ந்து கேட்கக்கூடிய எவ்வளவோ ஆண்கள் பாவங்களிலே தொடர்ந்து திளைத்திருப்பதை நாம் காண முடியும். காரணம், அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கிற போது அந்த வார்த்தைகளான் அதற்குரிய மரியாதையை உள்ளத்தில் ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை வீணாகித்தான் போகும். எனவே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சிறப்புகளும், ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல அமல்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என்கிற தீராத ஆசை நமக்கு உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் நாம் பேசுகின்ற கேட்கின்ற எல்லா வார்த்தைகளிலேயும் நமக்கு நிச்சயம் ஹிதாயத்தை நல்குவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே கேட்கின்றபடி செயல்படுகின்ற வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும், இதை கேட்கின்ற எல்லோருக்கும் தர வேண்டும் என்று ஆரம்பமாகவே நான் துஆ செய்து முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளை குறித்து நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதம் இஸ்லாமிய ஹிஜ்ரி வருட பிறப்பின் பிரகாரம் முதல் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பல்வேறு நபிமார்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டதையும் அந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அல்லாஹ் எப்படி தீர்த்து வைத்தேன் என்பதையும் திருக்குர்ஆனின் பல இடங்களிலே அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறி தப்பித்தது என்று எதுவெல்லாம் பெரும் பெரும் சம்பவங்களாக திருக்குர்ஆனிலே பதியப்பட்டு அதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமோ அந்த சம்பவங்கள் நடந்தது இந்த முஹர்ரம் மாதத்தில் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தின் ஆஷூராவை பற்றி நாம் மிகுதமாக பேச வேண்டியிருப்பதால் ஆஷூரா நாட்களில் செய்ய வேண்டிய இபாதத்துகளையும் அன்றைய நாள் நாம் செய்யக்கூடாத சில காரியங்களையும் பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பின் ஒரு நாள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் பிறை அன்று யஹூதிகள் எல்லாம் நோன்பு வைத்திருப்பதை கேள்விப்பட்டார்கள். அப்பொழுது யகூதிகளிடத்திலே தனது தோழர்களை அனுப்பி நோன்பு வைத்திருப்பதின் காரணத்தை வினவினார்கள். அப்பொழுது அந்த யகூதிகள் தங்களுடைய நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாளிலே வெற்றியை கொடுத்தார், எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நாங்கள் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக வருடா வருடம் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் நாங்கள் நோன்பு வைத்து நன்றி செலுத்துகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களிடத்தில் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக சரியாக முறையாக பின்பற்றுபவர்கள் நாம் தான், அவர்களை கொண்டாடுவதற்கு அதிக தகுதி உள்ளவர்களும் நாம் தான், எனவே அவர்கள் நோன்பு வைப்பதைப் போல நாமும் நோன்பு வைக்க வேண்டும், 10ஆம் நாள் எல்லோரும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அதே நேரம் நம்முடைய செயல்பாடுகள் யகூதிகளுக்கு ஒப்பீடாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த 10ஆம் நாளுக்கு முந்தைய தினம் 9ஆவது பிறையில் அல்லது அந்த 10ஆம் தினத்திற்கு அடுத்த நாள் 11ஆவது பிறையில் ஒரு நோன்பை சேர்த்து 2 நோன்புகளாக நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்ட வரலாற்றை நாம் பார்க்க முடியும். இதில் ஒரு சிறிய சந்தேகம் எழலாம், யகூதிகள் என்றால் முஸ்லீம்கள் இல்லை என்று நமக்கு தெரியும், அதே நேரம் அவர்கள் நோன்பு வைத்து இப்ராஹிம் நபியை கொண்டாடுகிறார்கள் என்றால் அது அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியமாக அல்லவா இருக்க வேண்டும். அவர்களை ஏன் நாம் முஸ்லீம் இல்லை என்று சொல்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யகூதிகள் என்பவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், ஆனால் சில காலத்திற்கு பிறகு இப்ராஹிம் நபியை தவிர வேறு பின்னால் வந்த எந்த நபியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால்தான் அவர்கள் முஸ்லீம்கள் என்ற நிலையில் இருந்து கடந்து சென்று விடுகிறார்கள். அவர்களை காஃபிர்கள் என்றோ முஸ்ரிக்குகள் என்றோ நாம் அழைக்கிறோம். ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்திலேயுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த நபியுடைய கொள்கையில் இருந்து இடறி போய்
அடுத்து வரக்கூடிய நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மை அல்லது ஏற்கனவே இருந்த நபியினுடைய வேதத்தில் திரிப்புகளை ஏற்படுத்துகின்ற தன்மையின் காரணமாக தான் நாளடைவில் ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தினர்களும் முஷ்ரிக்குகளாக முஸ்லிம் அல்லாதவர்களாக மாறி போனார்கள். நாம் இந்த காலத்தில் கூட பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் உண்மையில் அவர்களையும் நாம் முஸ்லிம்கள் என்று சொல்ல வேண்டியது வரும். காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்று பின்பற்றி வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்ன? அடுத்து வந்த நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களுடைய வேதங்களிலே தங்களுக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், திருப்புகளை ஏற்படுத்தினார்கள். இறுதியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய மகன் தேவகுமாரர் என்று அவர்கள் வர்ணித்து அல்லாஹ்விற்கு நிகரான ஒரு தன்மையை ஈசா நபி அவர்களுக்கும் கொடுத்து இயேசு பிரான் என்று அவர்கள் அழைத்ததின் காரணமாக தான் அவர்களை நாம் முஸ்லீம்கள் என்று சொல்வதில்லை, நம்முடைய கொள்கையில் இருந்து அவர்கள் இடறி போய்விட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே நமக்கு எவ்வளவு தூரம் அக்கறையும் ஆர்வமும் இருக்கின்றதோ இருக்க வேண்டுமோ அதே அளவிற்கு அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பாவமான காரியங்களை தவறான கொள்கைகளையும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆசூராவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய தோழர்கள் இறைநேசர்கள் என்ன சொன்னார்களோ செய்தார்களோ அதை செவியேற்று நாம் நடக்க வேண்டும். சரி, நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்தும் பின்னால் வந்த இறைநேசர்களுடைய வரலாறுகளில் இருந்தும் இந்த ஆசூரா தினத்தன்று செய்ய வேண்டிய கடமைகளில் நல்ல காரியங்களில் ஒரு 10 அமல்களை இறைநேச பெருமக்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். அந்த 10 அமல்களை நாம் உன்னிப்பாக கவனித்து அதை அன்றைய நாளில் செய்தால் நிச்சயம் அல்லாஹ் ஒரு மாபெரும் பாக்கியம் பெற்ற அடியார்களை நம்மை சேர்ப்பான் என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை. என்ன 10 அமல்கள்? முதலாவது 2 நோன்புகள் நோற்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புகளுக்கு நிறைய கூலிகளை சொல்லியிருக்கிறார்கள். 2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, இந்த நாட்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பின் மூலமாக அதற்கு முன்னால் அவருக்கு கலாவுடைய நோன்புகள் இருந்தால் அந்த கலாவுடைய நோன்பையும் இதில் சேர்த்து அவர் இயத்து வைத்துக் கொள்ள முடியும். ஒரே நோன்பு தான், ஆசுராவுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும், கலாவுடைய நோன்பையும் அவர் நிறைவேற்றியவராக ஆகுவார். ஒரு நோன்புக்கு 2 நன்மை. இரண்டாவது சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நோன்பிற்கு எப்படிப்பட்ட கூலியை அல்லாஹ் தர வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹ்தசிபு, நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், ஐ யுகஃபிர ஸனத்தல்லதீ கபலஹு வல்லதீ பஅதா, இந்த நோன்பு நோற்பவருக்கு அதற்கு முந்தைய வருடம் அவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அந்த நோன்பிற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடங்கள் அந்த நோன்பாளி செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நான் கூலியாக அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்தால் அல்லாஹ் தரமாட்டேன் என்றா சொல்லிவிடுவான்? இது நாம் சந்தேகப்பட வேண்டிய கூலி அல்ல. நிச்சயம் அல்லாஹ் இந்த கூலியை நமக்கு தருகிறான். ஒரு நோன்பு, அந்த 2 நாட்கள் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி 2 வருடங்கள் நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் சொல்லுவார்கள், நாம் வாழ்க்கையில் செய்கின்ற சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா முழுமையாக மன்னித்து விடுகிறார். பெரும் பாவங்கள் செய்திருந்தார், அந்த பெரும் பாவங்களை தௌபா செய்தால் மட்டுமே அல்லாஹ் மன்னிப்பான். எனவே சிறு சிறு பாவங்கள் இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றன, பெரும் பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய இந்த அமல் 2 நாட்கள் நோன்பு வைப்பது. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய அமல் குடும்பத்திற்காக செலவு செய்வது. அந்த ஆசுரா தினத்தில் எல்லா நாட்களிலேயுமே குடும்பத்திற்காக செலவு செய்வது என்பது சதக்கா என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. உலகத்திலேயே சொந்த காரியங்களை செய்து கொண்டால் கூட நன்மையை தரக்கூடிய இறைவனாக அல்லாஹ் மட்டுமே அறியப்படுகிறார். குல்லு மாரூஃபின் சதக்கத்துன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்கர்மங்களும் உங்களுக்கு சதக்காவாக நன்மையாக உங்களுக்கு தரப்படும். திருக்குறானிலேயும் அல்லாஹ் தஆலா சொல்வான். பல்வேறு ஹதீஸுகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது நாம் கஷ்டப்பட்டு ஹலாலாக சம்பாதித்த காசு பணங்களை செலவு செய்வதுதான்
சதக்கா என்று இல்லை. ஒரு சகோதரர் வருகிறார், அவரை புன்முறுவலோடு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அதுவும் சதக்கா. ஒரு சகோதரர் வருகிறார், அவருக்கு சலாம் சொல்கிறோம், அதுவும் சதக்கா. ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தோழி ஒருத்தரை பார்க்கிறீர்கள், நலம் விசாரிக்கிறீர்கள், அதற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறார். நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தையருக்காக நாம் ஏதேனும் செலவு செய்கிறோம், அதற்கும் அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை தருகிறார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறோம், அதற்கும் அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை தருகிறார். கணவனாக இருந்தால் மனைவிக்கு செலவு செய்வது அவன் மீது கட்டாயம். அந்த மனைவிக்கு செலவு செய்வதை கூட அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றி தருகிறான் என்றால் அல்லாஹ் மாபெரும் கிருபையாளன். நாம் செய்கின்ற காரியங்களுக்கே அவன் சதகாக்களுடைய நன்மைகளை தருகிறான். இன்னமும் இறுதியாக சொல்வதானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு ஆண் தன்னுடைய உடல் பசியை தீர்ப்பதற்காக மனைவியிடத்தில் கூடுவதும் கூட சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். இது பொதுவான எல்லா நாட்களிலேயுமே, அதில் குறிப்பாக ஆஷுராவுடைய தினத்தில் இன்னமும் பல மடங்கு கூலியை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸில் இருந்து அது நமக்கு தெளிவாகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், மன் வஸ்ஸா அலா இயாலிஹி ஃபி நஃபகத்தி, தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்வதில் யார் விசாலத்தை வெளிப்படுத்துகிறாரோ, யார் செலவு செய்கிறாரோங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணலை. மன் அன்ஃபக்க அலா இயாலிஹின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். யார் தன்னுடைய குடும்பத்தாரின் மீது செலவு செய்கிறாரோ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் வஸ்ஸா அலா இயாலிஹி ஃபி நஃபகா, யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்யும் விஷயத்தில் விசாலத்தை வெளிப்படுத்துவாரோ. விசாலத்தை வெளிப்படுத்துபவர் என்றால் தேவைக்கு அவசியத்திற்கு வாங்கி கொடுத்து விட்டு மீதியை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா, கடன் வாங்கி செலவு செய்வதை விட்டுவிட்டு கையில் இருக்கக்கூடிய எல்லா காசிற்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை, ஹலாலான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்பவரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வதில் விசாலத்தை வெளிப்படுத்துபவர். அப்படி யார் செலவு செய்கிறாரோ, வசல்லாஹு சாயிர சனத்திஹி, அந்த ஒரு நாள் அவர் அப்படி செயல்பட்டால், அந்த ஆஷுராவுடைய தினத்தன்று தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வதில் விசாலத்தை வெளிப்படுத்தினால், அந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் தஆலா அந்த அடியாருக்கு தன்னுடைய விசாலத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலாவு ஏதோ மேம்போக்கா கொடுப்பான் என்று அந்த ஹதீஸுடைய வாசகம் இல்லை. அல்லாஹுடைய விசாலத்தன்மையை அவன் வெளிப்படுத்துவான். நம்முடைய விசாலத்தன்மையை நாம் பார்த்துருக்குறோம். ஒரு ஆளுக்கு நான் செய்யணும்னு நினச்சாக்கா என்ன மாதிரிலாம் யாருமே செய்ய முடியாதுங்க, எனக்கு இல்லைன்னா கூட நான் கொடுத்துருவேன் அப்படின்னு பொதுவாக நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன், உங்களுடைய உடலிச்சையை தீர்த்து கொள்வதற்கே சதக்காவை தந்தவன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு வாங்கி தருவதையே சதக்கா என்று அறிவித்தவன், மற்றவரை பார்த்து புன்முறுவல் பூப்பதையே சதக்கா என்று அறிவித்தவன். அப்படிப்பட்டவன் வாக்களிக்கிறான், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், அப்படி செலவு செய்வதிலே விசாலத்தை வெளிப்படுத்துங்கள், அப்படி விசாலத்தை வெளிப்படுத்தினால் நான் உங்களுக்கு தருவதிலே என்னுடைய விசாலத்தன்மையை நான் வெளிப்படுத்துவேன். அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மைக்கும் அவனுடைய அருளுக்கும் அவனுடைய கருணைக்கும் ஒரு எல்லை உண்டா? நிச்சயமாக இல்லை. சரி, அல்லாஹ் விசாலத்தன்மையை வெளிப்படுத்துவதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? குர்ஆனில் வேறு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், இர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அடியான் எங்கிருந்து நமக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாத விதத்தில் அல்லாஹ் ரிஸ்க்குகளை வாரி வழங்குவார். புரிந்து கொள்ளவே முடியாது. கடுமையான கடன் சுமையில் இருப்போம், இந்த கடனை நம்மால் தீர்க்கவே முடியாது என்று நம்முடைய எண்ணத்தில் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அதை தீர்ப்பதற்குண்டான வருமானத்தை கொடுப்பான். எப்படி வந்தது அது நம்மால் அறிய முடியாது. அதுதான் அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத் என்கிற அபிவிருத்தி. கடனை அல்லாஹ் நீக்குவான், வருமானத்தை அதிகமாக்கி தருவான். நோய்கள் இருந்தால் அதை அல்லாஹ் நீக்குவான். சில நோய்கள் வந்துவிட்டால் இது சரியாகாது என்கிற வகையிலே நாமே நிராசையாகி போய்விடுவோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய விசாலத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த நோய் இருந்ததற்கான அடிச்சூடு கூட இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். நாம் செய்தன அய்யூப் அலி இஸ்லாம் அவருடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். உடல் முழுக்க அவர்களுக்கு புண் வந்து அந்த புண்களிலே இருந்து
புழுக்கள் வெளியே வரும் என்று சொல்வார்கள். அவருடைய உள்ளங்காலிலே தொடங்கிய அந்த புண்கள் அவருடைய கழுத்து பகுதி வரை வந்தது. 7 ஆண்டு காலம் கடுமையான தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பொறுமையை, அவர்களுடைய ஈமானை, யக்கீனை அல்லாஹ் பொருந்தி கொண்டு பின்னாட்களில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு மாற்றத்தை கொடுத்தான் என்றால், 25 வயது ஆணுடைய தோற்றத்தில் அவர்கள் அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள் வரலாறு. 25 வயதினுடைய ஆண், அந்த புண்ணுகள்லாம் வந்துட்டு போனதுக்கான அந்த தழும்புகள் கூட அவருடைய உடம்புல இல்லை. ரொம்ப அழகானவர்களாக அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் என்று வரலாற்றில் இடம் பாருங்கள். எப்படி சாத்தியம் அது? அல்லாஹ் தன்னுடைய விசாலத்தை வெளிப்படுத்தும் போது அது சாத்தியம். இது கூட ஒரு நபியுடைய வரலாறு. சமீபத்தில் நடந்த ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சேலத்தில் ஒரு இளைஞர், ஒரு நண்பர் வாழ்ந்து வருகிறார். அவர் இடையில் விபத்து ஏற்பட்டு கோமாக்கு போயிட்டார். தமிழ்நாட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி, சிஎம்சியில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்பட்டது. 6-7 மாதங்கள் கோமாவிலேயே இருக்கிறார். அவருடைய உடல் புண்கள் அது வர ஆரம்பிச்சிருச்சு. படுக்கையிலேயே இருந்தால் வரக்கூடிய சூட்டு புண்கள் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. படுக்கையிலேயே இருந்தனால அவருடைய உடல் ஊத ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் டாக்டர்களால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுகளுடைய லிஸ்டில் அவர் வந்துட்டார். அவருடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எப்போ வேணால் இவர் மௌத்தாகலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வைக்கிறதுனாலும் வைங்க, அல்லது இங்கேயே இருக்கிறதுனாலும் இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையே இருந்தார். கோமாவிலேயே இருந்த அவர் ஒரு நாள் கண் விழித்து விட்டார். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கண் விழித்து அதற்கு பிறகு அவருடைய புண்கள்லாம் சரியாகி இன்றைக்கி மீண்டும் வந்து அவருடைய கடையை திறந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நண்பர் அவர் சொன்னதையே நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவர் கடைசியாக சொன்ன விஷயந்தான் நமக்கு ஆச்சரியம். எத்தனையோ கைவிடப்பட்ட பேஷண்ட்டுகள் இருக்கிறாங்க, அவங்க சரியாகிறதும் உண்டு, வஃபாத்தாகி விடுவதும் அதிகம். ஆனால் நான் பிழைத்தது என்பது எந்த அளவிற்கு மருத்துவர்களுக்கு ஆச்சரியம் அளித்தது என்றால், இன்றைக்கும் நீங்கள் வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னுடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலான்னு அவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு அல்லாஹ் பிழைக்க மாட்டார் என்று மருத்துவர்கள் உட்பட எல்லோருமே முடிவு செய்த பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர் என்ன நன்மையான காரியம் செய்தாரோ அல்லது என்ன நன்மையான காரியம் செய்வதற்கு அல்லாஹ் அவரை தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதற்கு பிறகு அவர் வந்து நல்ல தொழுகையாளியாக, இபாதத்துகள் செய்யக்கூடியவராக, பண்பானவராக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது கண் முன்னால் நாம் பார்க்கக்கூடிய காட்சி. அவர் அல்லாஹ்வின் விசாலத்தை நமக்கு தெரியப்படுத்தும் ஒரு சாட்சியாக வாழ்கிறார். இது நிகழ்கால உதாரணம். எப்படி சாத்தியம்? அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை, அந்த வல்லமையில் விசாலத்தை வெளிப்படுத்தும் போது சாத்தியம் இல்லாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது. எனவேதான் நாம் நம்முடைய விசாலத்தன்மையை அந்த நாளில் வெளிப்படுத்த வேண்டும். எத்தனையோ பெரியார்களுடைய வரலாறுகளில் ரொம்ப முக்கியமான தேவைகள், முக்கியமான ஷாப்பிங் அந்த நாளில் செய்வாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் அந்த நாள் வருகின்ற போது குடும்பத்திற்காக எவ்வளவு செலவு செய்வாங்கன்னா, அந்த மாதம் சம்பளம் ஃபுல்லாக அந்த நாளில் வாங்குவதற்காகவே பல தேவைகளை நிறுத்தியும் வைப்பாங்க. அந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திற்கான தேவைகளை வாங்க வேண்டும், அவர்களுக்கான செலவுகளை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம், அதற்கு பிறகு வரக்கூடிய ஓராண்டிற்கு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தன்னுடைய விசாலத்தை வெளிப்படுத்துவாங்க என்பதிலே நமக்கு தீவிரமான நம்பிக்கை வேண்டும். இது 2வது அமல். 3வது, ஜுர் ஆலிமா, அன்றைய நாளில் ஒரு மார்க்க ஞானியை சென்று சந்தியுங்கள் என்று இறைநேசர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். எதுக்கு ஆலிமா போய் பார்க்கணும்? உங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால், ஒரு ஆலிமாவை, ஒரு எல்லா ஆபிதாவான ஒரு பெண்மணி சமுதாயத்தில் எல்லா ஊர்கள்லையுமே இருக்கிறாங்க. அதிலும் பாரம்பரியமான இந்த மஹல்லாக்களிலெல்லாம் அதிகம் இருப்பதாக அதில் சொல்லுவாங்க. ஆலிம்கள் ஆண்களாக இருந்தால் ஆலிம்களை சந்திக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் ஆலிமாக்களை, ஆபிதாக்களை, பற்றோடு வாழக்கூடிய பெண்களை நீங்கள் சென்று சந்திக்க வேண்டும். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குன் ஆலிமன். ஒவ்வொரு முஸ்லீமை பார்த்து சொல்கிறாங்க இந்த உபதேசம், குன் ஆலிமன். ஒன்று, நீ ஆலிமா இரு, மார்க்க அறிஞனாக இரு. மார்க்க கல்வி பெற்றதில் நிரம்ப மார்க்க கல்வி சட்டங்களை தெரிஞ்சவனாக இரு. அவு முத்தாலிமன், அல்லது மார்க்க கல்வியை தேடக்கூடிய ஒரு மாணவனாக இரு.
எனக்கு நிறைய சட்டங்கள்லாம் தெரியாதுங்க ஆனா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய நேரங்களை ஒதுக்கி நான் மார்க்க சட்டங்களை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவனாக இரு. ரெண்டு, மூணாவது மார்க்க அறிஞனாகவும் இல்லை தேடக்கூடியவனாகவும் இல்லைன்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் அந்த கல்வி பயிலக்கூடியவர்களுக்கோ பயிற்றுவிப்பவர்களுக்கோ உதவி செய்பவனாக இரு. இதை சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கல, நான்காவது ஒரு ஆளாக இருந்துராத அப்படின்னு சொல்லி ஹதீஸ முடிக்கிறாங்க. இது ஆணுக்கு சொல்லப்பட்டது. இதையே அப்படியே பெண்களுக்கு சொல்றதாக இருந்தால், நீங்கள் மார்க்க பற்றுள்ள மார்க்க அறிவுள்ள பெண்மணியாக இருக்க வேண்டும், அல்லது மார்க்க கல்வி குறைந்தவளாக இருந்தாலும் மேற்கொண்டு மேற்கொண்டு மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ள ஒரு மாணவியாக இருக்க வேண்டும், அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற மாணவிகளுக்கோ மார்க்கத்தை பயிற்றுவிக்கின்ற உஸ்தாதாக்களுக்கோ நீங்கள் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது பட்டியலில் இருந்துடக்கூடாது. யார் அந்த நான்காவது பட்டியல்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு கேட்டகரி சொல்கிறாங்க, நான்காவது ஒரு கேட்டகரியில் இப்படி இருந்துடாதீங்கிறாங்க. அவங்க யார் என்பதை ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸுகள் ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலேயே ரொம்ப துர்பாக்கியவான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளே அவனுக்கு இருக்காது, பெரியார்களுடைய நேச பார்வையே அவனுக்கு இருக்காது. யார் அப்படின்னா, மார்க்க கல்வியோட எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கிறவன் தான் துர்பாக்கியவான். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவி பொறுப்புள்ள அதிகாரியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஆனால் மார்க்க கல்வியினுடைய தொடர்பு அப்படிங்கிறதே இல்லாமல் ஒருத்தன் இருந்தானா, அவன் இந்த உலகத்தின் மிகப்பெரிய துர்பாக்கியவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தான் சொல்கிறாங்க, நாலாவது ஆளாக இருந்துராத அப்படின்னு. நாமும் கூட மார்க்க கல்வி தேடல் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும், மார்க்கத்திற்காக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உதவி செய்கிறதுனால இந்த மஹல்லா ஜமாத்தில் தொடர்ந்து பெண்கள் பயன் நடக்க நான் காரணமாக இருக்கேன், அல்லது இந்த மஹல்லாவில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நான் துணை இருக்கேங்கிறது நமக்கு பெருமை அல்ல. நம்முடைய ஈமானில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை துருவை நீக்கக்கூடியதாகத்தான் அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. எனவே மார்க்க கல்வி உள்ளவர்களை அந்த நாளில் சந்திக்கணும். அப்படி போய் சந்திக்கிறதுல இன்னொரு ஃபாயிதா இருக்கு, அதையும் நமக்கு இறைநேசர்கள் சொல்றாங்க. ஆலிம்களோடு பொதுவாகவே உங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கணும், அது எப்பவுமே உங்களுடைய ஈமானை உரமேற்றும், ஈமானில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்கி சுத்தமாக வைக்கும். எந்த அளவுக்குன்னா, அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு பெரும் தேசத்தையே கட்டி ஆண்டார், நிறைய எதிர்ப்புகள் ஒரு புறம் இருந்தது, எப்போ வேணால் போர்கள் வரலாம், படையெடுப்பு நடக்கலாங்கிற ஒரு மோசமான சூழல்லாம் இருந்தது, ஆனாலும் தினமும் இரவில் 3 மணி நேரம் மார்க்க அறிஞர்களை அழைத்து அவர்களிடத்தில் சந்தேகங்களை கேட்டு விவாதங்கள் செய்து பல சந்தேகங்களுக்கு தெளிவு பெறுவார் என்பதை அவர் வரலாற்றில் பார்க்கும். எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, இதெல்லாம் எனக்கு முக்கியமா அப்படின்னு அவர் நினைக்கிற காரணம், ஆலிம்களுடைய தொடர்பு, இல்முடைய தொடர்பு என்பது மனிதனுடைய ஈமானை பாதுகாக்கும். எனவேதான் எப்பொழுதுமே முஃமினானவர்கள் மார்க்க தொடர்புள்ளவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அதில் இன்னொரு ஃபாயிதா, இந்த நாளில் குறிப்பிட்டு மார்க்க கல்வி உள்ளவங்களோடு இருன்னு பெரியார்கள் சொல்றதுக்கு காரணம் என்னண்டா, மார்க்க கல்வி உள்ளவர்களோடு அந்த அன்றைய நாளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, எதெல்லாம் நல்ல காரியமோ அதை தான் அவங்க செய்வாங்க. அவங்க செய்கிற காரியம் மார்க்கத்துக்கு புறம்பான காரியமாக இருக்காது. அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த நாளில் இந்தந்த அமல்லாம் செய்யணும், ஒரு ஆலிம் செய்கிறார், ஒரு ஆலிமா செய்கிறாங்க, ஒரு ஆபிதா செய்கிறாங்கன்னா அது நாமளும் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆர்வம் வரும். அவங்க அன்றைய நாளில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யாமல் தவிர்ந்துக்கிறாங்களோ அதை நாமளும் தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் பயானே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல ஒரு இபாதத்து உள்ள ஆலிமாவான பெண்மணியோடு போய் நீங்கள் அமர்ந்துட்டீங்கன்னா அவங்களும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்வாங்க, அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவுகளில் இருந்து உபதேசம் பெற்று திருந்தியதை விட அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து திருந்தியது தான் ஜாஸ்தி. நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் முதல் வஹி வருவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நினைத்திருந்தா நபித்துவ பட்டம் கொடுத்து உடனேயே அடுத்தடுத்து சட்டத்திட்டங்களை இபாதத்துக்களை எல்லாம் இறக்கியிருக்கலாம். எப்போ 40 வயசில் நபித்துவ பட்டம் கொடுக்குறான் அல்லாஹ், 40 வயசுலேருந்து நீங்கள் தொழுக ஆரம்பிச்சுருங்க, ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க, நோன்புடைய சட்டத்திட்டங்களை இறக்கி வச்சு நோன்பு நோக்க ஆரம்பிச்சுருங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம்.
ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பும் ஜகாத்தும் தொழுகையும் கூட உம்மத்துகளுக்கு முறையாக கடமையாக்கப்படுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனது. இந்த 40 டு 50 வயது என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்காக பயன்பட்டது என்றால் அந்த 10 ஆண்டுகளில் சஹாபா பெருமக்களை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுமிராண்டி தனத்திலே இருந்து அவர்களை மீட்டெடுத்து நல்ல பக்குவமுள்ள பண்பாடுடைய சமுதாயமாக உருவாக்கினாங்க. அது உபதேசங்கள் மூலமாகவும் பெரும்பாலும் அவருடைய செயல்பாடுகள் மூலமாகவும் பெருமானாருடைய செயல்பாடுகளை பார்த்து திருந்தனால தான் ஒவ்வொரு அங்க அசைவுகளை கூட ஹதீஸுகள்ல அவங்க பதிவு செஞ்சிருக்கிற செய்திகளை நாம பார்க்க முடியும். அப்போ பண்பட்ட சமுதாயமாக உருவாக்கியதற்கு பிறகுதான் அல்லாஹ் இபாதத்துகளை அவர்களுக்கு கடமையாக்குகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கும் இபாதத்துகள் முக்கியம். அந்த இபாதத்துகளை நாம் செய்வதற்கு முன்பாகவே கல்வியாளர்களோடு நமக்கு தொடர்பு இருந்தால் அந்த இபாதத் ரொம்ப பரிசுத்தமான இபாதத்தாக அமையும். எனவே தான் அன்றைய தினத்தில் எல்லா நாட்களிலும் முக்கியம், அந்த நாளில் இன்னமும் முக்கியம். அந்த நாளில் ஒரு ஆலிமை சென்று சந்தியுங்கள், ஒரு மார்க்க அறிவுள்ளவர்களோடு நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார்கள். இது நாம் அன்றைக்கு செய்ய வேண்டிய மூன்றாவது நல்ல காரியம். நான்காவது, தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தான தர்மங்களுக்குரிய சிறப்புகள் எப்பொழுதுமே பேசப்பட்டு வரக்கூடிய ஒன்றுதான். அதை பற்றி விரிவாக நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாட்களிலேயுமே தான தர்மங்களுக்கு சிறப்பு உண்டு, அந்த நாளில் இன்னமும் அதிகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆறாவது, ஐந்தாவது, நஃபிலான இபாதத்துகளை செய்ய வேண்டும். நஃபிலான இபாதத்துகளை குறித்தும் நாம் அதிகமான சிறப்புகளை தெரிந்து வைத்திருப்போம். ஒரே ஒரு சிறப்பை சொல்லி நான் அடுத்த சிறப்பை கூற முனைகிறேன். நஃபிலான இபாதத்துகளை பொறுத்தவரை நாம் துச்சமாக அதை ஒரு மதிப்பில்லாததாக நாம் கருதிவிடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்குக்காக மனிதன் நிற்பாட்டப்படும் போது எத்தனை ஆண்டுகள் தொழுதிருக்கிறான் என்ற கணக்கெடுப்பு நடக்கும். முதல்ல மனிதனிடத்திலேயே கேட்கப்படும், என்னப்பா எத்தனை வருஷம் வாழ்ந்த உலகத்தில், ஒரு 75 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதன் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம், 75 வருஷம் வாழ்ந்த, 15 ஆண்டு காலம் உனக்கு தொழுகை கடமை இல்லை, 15 வருடத்திற்கு பிறகு 15 வயது முடிந்ததற்கு பிறகுதான் ஒருவன் தொழாமல் இருந்தால் அதற்கான தண்டனை தரப்படும், அது கணக்கில் வைக்கப்படும். சரி, 15 ஆண்டு காலம் தொழுகை கடமை இல்லை, அதுக்கு பிறகு 60 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க, 60 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆண்டு காலம் நீ தொழுதிருக்க. இப்போ நம்முடைய வயது இருக்கே, ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கவுங்க கணக்கு பண்ணிக்கிறலாம். இப்போ நமக்கு ஒரு 40 வயசா, 15 வயசுக்கு பின்னாடி 25 வருஷத்தில் எத்தனை வருஷம் தொழுதிருக்கோம், நம்ம தோராயமாக ஒரு கணக்கு போடலாம். அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாக்கா நான் தொழுகையவே விடலடா அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தைரியம், தொழுகையை விடாமல் மௌத்தை சந்தித்த முஸ்லிம்கள் மிக 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 சொற்பமாகத்தான் இருப்பார். பெரும்பாலான முஸ்லிம்கள் பாதி வாழ்க்கையாவது தொழுகையை கடைபிடிக்காமலேயே வஃபாத்தானவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே மனுஷன் நிற்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, மனிதன் எந்த அளவுக்கு மோசடிக்காரன்னா அல்லாஹ்ட கேள்வி கணக்குக்காக நிற்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவழியில் கூட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கும்போது பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாமான்னு பார்ப்பான். அங்கேயும் பொய் சொல்வதற்காகவே அங்கே வழி இல்லை, ஆனால் அங்கேயும் கூட வலதுபுறம் திரும்பி பார்ப்பான், இடதுபுறம் திரும்பி பார்ப்பான். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம் உடன் பிறந்தவர்கள், நம்முடைய வண்டவாளங்களை எல்லாம் அறிந்தவர்கள் யாரும் பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு பார்ப்பான். பார்த்துட்டு மொல்ல அங்கேயும் கூட பொய் சொல்லலான்னு முயற்சிப்பானான். யாரா, நான் வந்து உண்மையிலையுமே தொழுகணும் தான் நினச்சேன், எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம்லாம் இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பசப்புவான், அல்லாஹ்விடத்தில் மழுப்புவான். அப்போதான் அல்லாஹு தஆலா அவனுடைய நாவுக்கு பூட்டு போட்டுவிட்டு அவனுடைய கைகளை கால்களை மற்ற எல்லா உறுப்புகளையும் பேச வைப்பான். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய யாசின் சூராவில் அது வரும், யௌம தஷஹது அலைஹிம் அல்சினதுஹும் வஐதீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவனுடைய கால்கள் பேசும், அவனுடைய கைகள் பேசும், செஞ்ச பாவங்களையெல்லாம் சொல்லும். அதுக்கு பிறகுதான் மனுஷன் முழுசாக ஒத்துக்குருவான். வேறு ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த உறுப்புகள் பேசுறத பார்த்துட்டு மனுஷன் கேட்பான், தன்னுடைய உறுப்புட்டையே, தன்னுடைய கையிட்டையே, தன்னுடைய கால்கிட்டையே கேட்பான், லிவ சகித்து மலையினா, என்ன எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க, என்னுடைய உறுப்பு தானே நீங்க, என்னுடைய கை தானே, என்னுடைய கால் தானே நீங்க, எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்கன்னு கேட்பான். அப்ப அந்த உறுப்புகள் அந்த மந்திரத்தில் சொல்லுமா, அந்த கனல்லாஹ் உள்ளதி அந்தக்க குள்ள செய்யின், உலகில் எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்த அல்லாஹ் தான்,
எங்களை இன்னைக்கு பேச வச்சிருக்கான். அதனால் நீ பேசாமல் எங்களை கொஞ்சம் பேச விடுன்னு சொல்லிட்டு தான் செய்த பாவங்களை எல்லாம் அந்த உறுப்புகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இக்கட்டான அந்த மாஸ்டருடைய பெருவெளியில் தொழுகையை மட்டுமே கணக்கு வச்சா முஸ்லீம்களில் 90% பேர் நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா தொழாதவர்கள் அல்லது பெரும்பகுதி தொழாதவர்கள் தான் அதிகமானவர்களாக அங்கே நிற்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய இரக்கங்களில் ஒரு வகை என்னென்னா, அந்த மலக்குமார்கள்ட்ட கேட்பான், எவ்வளோ வருஷம் தொழுக பத்தாமல் இருக்குது, ஒரு பேச்சுக்கு ஒரு 20 இவர் தொழுது பத்தரை, அப்படியா வாழ்க்கையில் அவர் நஃபீல் சுன்னத்து ஏதாவது தொழுதுருக்கிறாரான்னு பாருங்கள். ஆ, அதெல்லாம் நிறையா இருக்குது. அல்லாஹ் ஃபருதில் ஒரு 20 தொழுகலை, நஃபீலான சுன்னத்தான தொழுகைன்னு பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் தொழுதுருக்கிறாரு. அப்படியா அவர் தொழுதுருக்கக்கூடிய அந்த நஃபீலான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை, ஃபருளுடைய கூலியை தந்து ஃபருளுக்கு நிகராக பத்தாத இடத்துல நிரப்புங்கன்னு அல்ல, நஃபிலான சுன்னத்தான தொழுகையெல்லாம் தூக்கி ஃபருளான தொழுகைகளுடைய இடத்துல வச்சு அப்பையாவது அவன் எல்லா வாழ்க்கை முழுக்க தொழுதுருக்கானா அப்படிங்கிற கணக்கு பார்க்கப்படும். அப்பையும் கூட நிறைய பேருக்கு பத்தாம தான் போகும். அப்படி பத்தாம போன நேரத்தில் கூட இரண்டு வகையாக முஸ்லீம்கள் இருப்பார்கள். முதலாவது வகையினர் தன்னுடைய அமல் நாமா செயலேட்டை வாங்கி கையிலே பார்த்து அவன் செய்த பாவங்கள், அவன் விட்ட தொழுகைகள் எல்லாத்தையும் பார்த்து ஏக்கமாக, இப்படி மாட்டிக்கிட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே, இனி அல்லாஹ்வை விட்டால் நமக்கு கெதியே இல்லையே, இப்படி கை சேதப்பட்டு போயிட்டோமேன்னு ஏக்கமான பார்வையை அல்லாஹ்விடத்தில் அவன் பார்ப்பான். இது ஒரு வகையான முஸ்லீம். இரண்டாவது வகையான முஸ்லீம் யார் தெரியுமா? அந்த நிலைமை வந்ததுக்கு பிறகும் இதுக்கப்புறம் ஏதாவது சமாளிச்சிடலாமா, இப்போ கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடலாமா அல்லாட்ட, இப்போ கூட தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காதா, நம்முடைய நாட்டு சட்டங்களில் இருக்கிற ஓட்ட மாதிரி இங்கே ஏதாவது மாட்டாதா அப்படின்லாம் யோசிப்பான். அப்படி கிரிட்டிக்கலாக யோசிக்கிற முஸ்லீம்களுக்கு நரகம் உறுதி செய்யப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன்னா நாளைக்கு மஹ்ஷரில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அமால் நாமா கையில் கொடுக்கப்பட்டு மனிதன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் பார்த்து கைசேதப்பட்டவனாக, அல்லாஹ்வை தவிர வேறு கெதியே நமக்கு இல்லை என்பதை உணர்ந்தவனாக, அந்த அமால் நாமா செயலேட்டில் இருந்து தன்னுடைய பார்வையை உயர்த்தி அல்லாஹ்வை பார்ப்பான். அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கும்? ஏக்கமான பார்வையாக, கைசேதப்பட்ட பார்வையாக, இந்த அல்லாஹ்வை நாம் வணங்காம விட்டோமேங்கிற பார்வையாக அல்லாஹ்வை பார்ப்பான். அல்லாஹ் அவனை கண்டு சிரிப்பான். அப்போ அந்த அடியான் காரணம் கேட்பான், அல்லாவே உன்னை ஒழுங்காக வணங்காமல் விட்டேனே, இப்போ நரகத்துக்கு போக போகிறேனே, உன் பொருத்தம் எனக்கு கிடைக்காம போயிருச்சேன்னு நான் வருத்தத்தில் இருக்கிறேன், ஆனால் சிரிக்கிறியே, என்ன காரணம்? அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுடைய அமால் நாம செயலட்ட திருப்பி ஒரு இடவு படிங்க. அப்போ அமால் நாம செயலட்ட திருப்பி பார்த்தாக்கா ஏற்கனவே பார்த்து இருந்த பாவங்கள் எதுவுமே அங்கே ஒன்று கூட இருக்காது. ஏற்கனவே பார்க்கும்போது அவன் செஞ்ச பாவங்கள் ஒன்றும் விடாமல் அரை வினாடி செய்யக்கூடிய பாவங்களை கூட இந்த கிராமன் காத்துக்கு விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே எழுதி வச்சிருவாங்க, மலக்குமார்கள் எழுதி வச்சிடறாங்க. ஆனால் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது பார்த்தாக்கா வெறும் நன்மையாக இருக்குது, செஞ்ச பாவங்கள் ஒன்று கூட இல்லை. அப்போ ஆச்சரியப்பட்டு திரும்ப அல்லாஹ் பார்த்து கேட்பான், என்னடா அல்லாஹ் நான் செஞ்ச பாவங்கள் ஒன்று விடாமல் இதில் இருந்துச்சே, இப்போ பார்க்கும்போது காணாமே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ ஒரு ஏக்கமான பார்வை என்னைய பார்த்திய, ஒரு கைசேதமான பார்வை, அந்த பார்வையை பார்த்தோன்னே உன் மேலே எனக்கு இறக்கம் வந்துருச்சு, அதனால் உன்னை தண்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அழித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அந்த அளவிற்கு கிருபையாளன் அல்லாஹ். அப்படிப்பட்ட மாஷருடைய நாளிலே நாம் செய்கின்ற இபாதத்துகளிலே குறை இருந்தால், ஃபருளுகளிலே குறை இருந்தால், அல்லது பாவங்கள் நாம் செய்திருந்தால், அவற்றையெல்லாம் ஈடுகட்டுவதற்காக நம்முடைய நஃபிலான சுன்னத்தான அமல்கள் அங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே நாம் எல்லா நாட்களிலேயுமே நஃபிலான இபாதத், சுன்னத்தான இபாதத்துகளிலேயும் கவனம் கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக மறுமையிலே நமக்கு உபயோகப்படும். குறிப்பான இந்த ஆசுரா நாட்களிலே அதிகமாக நாம் நஃபிலான இபாதத்துகள் செய்யணும். இது ஐந்தாவது. ஆறாவது, 1000 முறை குல்ஹு அல்லாஹு அஹது சூராவை அந்த நாளிலே ஓதுங்கள் என்று பெரியார்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். 1000 முறை குல்ஹு அல்லாஹ் சூரா, இந்த 1000 முறை குல்ஹு அல்லாஹ் சூராவை நீங்கள் அமர்ந்து தனிமையில் ஓதுனா தோராயமாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு 100 நிமிஷம் கணக்கு எடுத்துக்கலாம், 1 மணி நேரம் 40 நிமிடங்கள்.
இது ரொம்ப பெரிய அமலா நமக்கு தோணலாம். ஒன்னே முக்கால் மணி நேரம் உட்காந்து எப்படிப்பா ஓதுறது? இது யாருக்கு கஷ்டமா தோணலையோ நிச்சயமாக அவங்க நல்ல பலமான ஈமான் கொண்டவங்களா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நம்மள அந்த பட்டியல்ல சேர்க்கணும். யாருக்கு இது சிரமமா தோணுதோ அவர்களுக்காக நாம் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கு. 1000 முறை குல்ஹுவல்லா சூரா, எதற்காக குல்ஹுவல்லா சூரா ஓதணும்? ஒரு கேள்வி. இரண்டாவது, அது 1000 முறை ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுறாங்களே, அது ஏன்? இரண்டாவது கேள்விக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லிடுவோம். 1000 முறை குல்ஹுவல்லா ஓதணுங்கிறது ஹதீஸுகளில் இல்லை, குர்ஆனில் இல்லை. இது பெரியார்கள் அனுபவித்து ஓதிய அமல், அவர்கள் நமக்கு வழிகாட்டுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு தோராயமான அளவு தான். எனக்கு அவ்வளவுலாம் நேரம் இல்லைங்க, ஒரு 200 குல்ஹுவல்லா ஓதுவேன் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் தாராளமாக நீங்கள் 200 கூட ஓதலாம். 1000 ஓதியும் ஆகணுங்கிறது இங்கே கட்டாயமாக கூறப்படக்கூடிய ஒரு எண்ணிக்கை அல்ல. இல்லை, எனக்கு 2000 ஓதுறதுக்கு கூட நேரம் இருக்கு, என்னால் ஓத முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ஓதலாம். எனவே 1000ங்கிறது கட்டாயமாக கூறப்படும் எண்ணிக்கை அல்ல, அது சிறப்பான எல்லா மக்களுக்கும் தோதுவான ஒரு எண்ணிக்கை தான். இரண்டாவது கேள்வி, குல்ஹுவல்லா சூராவை ஏன் இங்கே சொல்லப்படுது? குர்ஆனில் 114 சூரா இருக்குது, குல்ஹுவல்லா சூரா மட்டும் ஏன் இங்கே முக்கியப்படுத்தப்படுது? அதுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு. ரெண்டு மட்டும் நான் மூணு சொல்கிறேன், மூணு சிறப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்ஹுவல்லா சூராவுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மையை தர்றான் அப்படின்னா, 3 முறை குல்ஹுவல்லா சூராவை நீங்கள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். குல்ஹுவல்லா சூராங்கிறது 2 வரி தான், 3 தடவை நீங்கள் ஓதுனீங்கன்னா பிஸ்மில்லாவோட சேர்த்தே மொத்தம் 9 வரி தான் வரும். ஆனால் அல்லாஹ் அதற்கு முழு குர்ஆனை ஓதினால் என்ன நன்மையை தருகிறானோ அந்த நன்மையை தருகிறான். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பிராது வந்தது. ஒரு சஹாபியை பற்றி அந்த மஹல்லாவை சார்ந்த மக்கள் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தொழுக வைக்கிறதுக்காக ஒரு சஹாபியை நீங்கள் அனுப்பிச்சிங்க. அவர் என்னன்னா, எல்லா ரக்காத்துலேயுமே குல்ஹுவல்லா மட்டுமே ஓதுறாரு. மகரிப் துலு வச்சா முதல் ரக்காத்தில் குல்ஹுவல்லா, ரெண்டாவது ரக்காத்துலேயும் குல்ஹுவல்லா. இஷா துலுக வச்சா முதல் ரக்காத்துலேயும் குல்ஹுவல்லா, ரெண்டாவது ரக்காத்துலேயும் குல்ஹுவல்லா. இப்படி குல்ஹுவல்லா சூராவே ஓதுறாரு. இல்லை, ஏதாவது சந்தர்ப்பங்களில் வேறு சூரா ஓதினாலும் கூட அந்த சூரா ஓதுனதோடு நிற்காமல் குல்ஹுவல்லாவையும் சேர்த்து ஓதி தான் ருக்குக்கு போகிறார். அலந்தர கைஃபை ஓதுறாருன்னு வச்சுக்குவோம், அலந்தர கைஃபை ஓதிட்டு ருக்குக்கு போகல, திரும்ப குல்ஹுவல்லா ஓதிட்டு தான் ருக்குக்கு போகிறார். அப்படின்னப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அழைச்சி கேட்டாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் வந்து பயங்கரமான வழிகேட்டில் வாழ்ந்தவன், சிற்குடைய கொள்கை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய முன்னாள் கடவுள்களின் மீது பேரார்வம் எனக்கு இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், அவன் அல்லாஹ்வாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை எனக்கு உணர்த்திய சூரா இந்த குல்ஹுவல்லா சூரா, ஏகத்துவ சூரா அது. எனவே அந்த சூரா மேலே எனக்கு கொஞ்சம் இயல்பாகவே பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாதகல்லாஹு ஹிர்ஸக வலா தஊது, அல்லாஹ் உனக்கு பேரார்வத்தை இன்னும் அதிகமாக்கி தருவானாக, அதே நேரத்தில் நீங்களும் வரம்பு மீறாதீங்க. வரம்பு மீறாதீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காத வகையில் இருக்கும்போது அதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணி அனுப்புனாங்க. எனவே குல்ஹுவல்லா சூரா மீது சஹாபாக்களுக்கு இவ்வளோ ஆர்வம் ஆசை இருந்திருக்கு. ஏன் இந்த குல்ஹுவல்லா சூராவை ஏகத்துவ சூரா நம்ம சொல்கிறோன்னா, உலகத்திலேயே ஒரே இறைவன் என்பதை மிக சிறப்பாக சுருக்கமாக சொல்லக்கூடிய சூரா. சூஃபிமார்கள் இதற்கு வேறு ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கிறாங்க, குல்ஹுவல்லா சூரா ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு. அதுதான் மூணாவது சிறப்பு. குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், தன்ஷக்கல் அருளு தஹிருல் ஜிபாலு ஹத்தா, பூமி வெடித்து விடுவதற்கு முயற்சிக்கிறது, வானங்கள் மலைகள் தூள் தூளாகி போவதற்கு நெருங்கிவிட்டது, ஒரு செய்தியை கேட்டு அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை கேட்டு பூமி வானங்கள் மலைகள் எல்லாம் வெடித்து விடுகின்ற அளவுக்கு கோபப்படுதான். என்ன செய்தி அதை பின்னாடி சொல்கிறான் அல்லாஹ், அந்த அவுலில் ரஹ்மானி வலதா, அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்குதுன்னு அவனுங்க சொல்கிறானுங்க. யார்? யகூதிகளும் நஸ்ரானிகளும் சொன்ன வார்த்தை இது. ஒரு காலத்தில் யகூதுவன் நசாரா நஹனு அப்னா உல்லா, நாங்கள் தான் அல்லாஹ்வின் குழந்தைகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
அது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துறது ஒரு புறம், மலைகளுக்கும் பூமிக்கும் வானத்திற்குமே எப்படி கோபத்தை ஏற்படுத்தியது என்றால், மலைகள்லாம் வெடிச்சு செதறலாமா அப்படிங்கிற அளவுக்கு அதற்கு கோபம் வருகிறது அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வாசகம். இப்போ நம்ம இடத்துல ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது பல கடவுள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னால் நமக்கு கோபம் வர்றதில்லை, ஆத்திரம் வர்றதில்லை, குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அறியாமையை நீக்கி வைக்கணுமேங்கிற முயற்சியை கூட நாம் செய்யறதில்லை. ஆனால் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்கிற வாதத்தை கேட்டாலே பூமி வான மலைகள் எல்லாம் கொந்தளிக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்படின்னா குலு அல்லாஹ் சூறால ஒரு வார்த்தை வருது, லம் எளிது வலம் இவ்வளது, அவன் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை அப்படிங்கிற வாசகத்தை சொன்னா அதே மலைகள் அதே பூமி வானங்கள் பெருமளவு மகிழ்ச்சி கொள்ளுகின்றன. எப்போ அதுக்கு எதிரான வாதத்தை கேட்கும் பொழுது கடுமையான கோபம் அதுக்கு வருகிறதோ, எப்பொழுது நமக்கு சாதகமான வாதம் வருகிறதோ அப்பொழுது அதுவெல்லாம் மகிழ்ச்சி கொள்கின்றன. நம்முடைய பார்வைக்கு தெரியாது. இப்போ மலை கோபப்படுது நம்ம பார்வைக்கு தெரியுதா? பூமி வானங்கள் கோபப்படுது நல்லா சொல்கிறான், நம்முடைய பார்வைக்கு தெரியுதா? தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகுமா? ஆகாது. அல்லாஹ் சொல்வது உண்மை, நம்முடைய அறிவுக்கு அது எட்டாமல் கூட இருக்கலாம். அதே போலதான் குலு அல்லா சூறாவை நாம் ஓதுகின்ற போது லம் எளிது வளம் யூளதுன்னு எப்பையெல்லாம் நாம் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த மலைகளும் பூமி வானங்களும் மகிழ்ச்சி கொள்கின்றன, நமக்காக வேண்டி அல்லாவிடத்தில் சாட்சியும் சொல்கின்றன, நமக்காக அதனுடைய துவாக்களும் இருக்கின்றன. இதனால தான் குலு அல்லா சூறாவுக்கு சிறப்பு அப்படின்ட்டு இறைநேசர்கள் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. எனவே குலுஹு அல்லாஹ் சூறாவின் மீது நமக்கு ஆசை ஆர்வம் இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த நாட்களிலே 1000 முறை குலுஹு அல்லாஹ் ஓதணும். அந்த நாளில் ஓத முடியாதுன்ற மாதிரி சந்தர்ப்பம் உள்ளவங்க இன்னையில் இருந்தே 100-200 நீங்கள் ஓதி கூட வைக்கலாம். எனவே மிக குறைந்தபட்சமாக ஓதுவதற்கு நேரமே கிடைக்காதவர்கள் வெறும் 3 முறையாவது அந்த தினத்தில் குலுஹு அல்லாஹ் சூறாவை ஓத வேண்டும். இது 6வது அமல். 7வது அன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது எத்தீம்களை சென்று சந்தித்து உதவுதல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தீமான சிறுமி அல்லது சிறுவன் அவனுடைய தலையில் நீங்கள் கை வச்சு தடவி கொடுக்கறது இருக்குதே அது எந்த அளவிற்கு உங்களுக்கு மகத்தான கூலியை தரும்னா, அனவ காஃபிலுல் யத்தீமி ஹாக்கதா, நானும் எத்தீமுக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடியவரும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களை இணைத்து காட்டி, 2 விரல் எப்படி ஒட்டி ஒட்டி பக்கத்திலே இருக்குதோ அந்த மாதிரி நானும் அவரும் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னாங்க. அவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் எத்தீமான குழந்தைகளை அரவணைத்தல். அதையும் நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முழுமையாக ஒரு எத்தீமையை நாம் பொறுப்பெடுத்துக்கிறோம்னா கூட அன்றைய தினத்தில் அனாதைகள் இல்லம் எங்கேயாவது இருந்தாக்கா, அல்லது நமக்கு தெரிஞ்ச எவ்வளவோ சமுதாயத்தில் இருக்கிறாங்க விதவை பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். 8வது தஸ்பீஹ் நஃபில், நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான், விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். தஸ்பீஹ் நஃபில் தொழுகையை தொழுக முயற்சிக்க வேண்டும். 9வது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்துகளை அதிகமாக ஓதணும். எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு முக்கியமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நாம் அடையணும்னா நமக்கு ஒரே வழி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகத்தான் போக முடியும். சில பேரெல்லாம் பெருமானாரை மதிக்கிறது இல்லை, அவங்களுடைய மோஜிசாக்களை நம்புறதில்லை, அவங்களுடைய அகமியங்களை தாத்பரியங்களை உணர்றதில்லை, ஆனால் அல்லாஹ் மேலே எனக்கு பாசம் இருக்குங்கிறான். ஆனால் பெருமானாரின் மீ அன்பை பெறாமல் அவர்களின் மீது பயணிக்காமல் அல்லாஹ்வை அடைவது என்பது சாத்தியமற்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துகளை அன்றைக்கு சொல்ல வேண்டும். கடைசியாக 10வது அமல், நமக்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்ட நம்முடைய குடும்பத்தார் முன்னோர் மூதாதையர் யாரெல்லாம் வஃபாத் ஆகிட்டாங்களோ எல்லோருக்குமாக சேர்த்து நம்மால் இயன்றவற்றை ஓதி அனுப்புவது. இந்த 10 காரியங்களை நாம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் செய்யணும். இந்த வீடியோ அப்லோடு செய்யப்படும், அந்த 10 காரியங்கள் என்னங்கிறத நீங்கள் பின்னாடி கூட கேட்டுக்கலாம். இதில் அடுத்து அந்த நாளில் செய்யக்கூடாத சில அமல்களை சொல்லி முடிவுக்கு வரணும். ஆசுரா நாளில் நிறைய விதத்தான காரியங்கள் மூட நம்பிக்கைகள் அமுல்படுத்தப்படுது. இந்த மஹல்லாவில் எப்படிங்கிறது எனக்கு தெரியலைன்னா கூட நம்ம சேலம் டவுனில் கூட சில இடங்கள்லாம் சில விதத்துகள் ரொம்ப ஓப்பனாக ரொம்ப பகிரங்கமாக செய்யப்படுது. அந்த காரியங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளணும், அது நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போக
போகாம உங்களை தற்காத்துக்கணும். முதலாவது, இந்த மொஹரம் சஃபர் மாசத்துல கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. கல்யாண நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் வைப்பதை தவிர்ந்து கொள்கிறார்கள். என்ன காரணம் கேட்டா, ஹுசைனார் கொல்லப்பட்டாங்க, அது ரொம்ப துக்ககரமான செய்தி அல்லவா, அதனால நம்ம வந்து மொஹர்ரம் மாசத்துல கல்யாணம் வைக்காம வருத்தத்தை வெளிப்படுத்துறோங்கிறாங்க. வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது உண்மை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை. கர்பலாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை. ஹசன் ஹுசைனார் மௌலூதியை ஓத வேண்டும், அதில் நன்மை உண்டு, எல்லாம் சரி. ஆனால் அந்த வருத்தத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்கிறது, கல்யாணம் ஆன ஜோடியை சில பேர் தள்ளி வச்சிடறாங்க, வீடு கூட கூடாதுண்டு. இன்னும் சில இடங்கள்ல பூக்குழி தீ மிதிக்கிறாங்க, அதுவும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கறி அசைவம் சாப்பிடாம தவிர்க்கிறாங்க, அதுவும் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. சில இடங்கள்ல ஒப்பாரி வைக்கிறாங்க பெண்கள், அது தவறு. சில இடங்கள்ல கத்தி பிளேடால உடம்ப அறுத்துக்கிறாங்க, அது மிக 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 தவறு. அன்பிற்குரியவர்களே, பிதாத்துகளை பொறுத்தவரை மார்க்கத்தில் எதுவெல்லாம் பிதாத்துகளாக இருக்கிறதோ அதை முற்றிலுமாக தவிர்ந்து கொண்டே ஆக வேண்டும், அது நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அசிரத்து சொல்றாங்க, பஞ்சா, அந்த பாஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த ஊபி சைடு வடநாடு பக்கம்லாம், அதுதான் நம்ம இங்கே வந்து பஞ்சான்னு சொல்கிறோம். அந்த பஞ்சா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன், ரெண்டே நிமிஷம். பஞ்சாங்கிற அந்த அமல் உருவானது என்னன்னா, சந்தனத்தில் நம்முடைய கை விரல்கள் ஐந்தையும் பறித்து செவுத்துலையோ அல்லது துணிகள்லையோ வைக்கிறது பழக்கம் இருக்குதுங்க. அது வைக்கிறது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அந்த ஐந்து விரல்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஹசன் ஹுசைனார் அவர்களையும், அந்த ஐந்து நபர்களையும் நினைத்து அந்த ஐந்து நபர்களுடைய மகிமையை, அவர்களுடைய அருமையை உணர்ந்து, அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை தெரிந்து, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எப்படி தீனை பற்றி பிடித்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு லோகோன்னு புரிஞ்சுக்கலாம் நாம. அதுதான் பஞ்சாங்கிறது, சந்தனத்தில் கையை வைத்து சுவற்றிலேயோ மற்ற இடங்களிலேயோ வச்சுக்கிறது. அந்த விரலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணுமா, ரசூலுல்லாஹ் செஞ்ச தியாகம், அலி ரலியல்லாஹு செஞ்ச தியாகம், ஃபாத்திமா நாயகி செஞ்ச தியாகம், ஹசன் ஹுசைனார் பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் ஞாபகம் வந்து நம்முடைய ஈமான உரமேற்றணும், நம்முடைய ஈமான யக்கீனாக்கணும், அதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அமல். ஆனால் இன்னைக்கு நடக்கிற பஞ்சா என்ன நடக்குதுன்னா, ஒரு சில வாலிபர்களை, திருமணம் ஆகாத சிறுவர்களை இந்த மொஹர்ரம் மாசத்தினுடைய முதல் நாளில் இருந்தே தயார்படுத்தி, நீ 10-11 நாளைக்கு அசைவம் சாப்பிடாம இருன்னு சொல்லி நோம்புலாம் இருக்க வச்சு, அந்த 11வது நாள் அந்த பையனை, இளைஞனை தூக்கி ஒரு வண்டியில் உட்கார வச்சு, அதை வந்து ஒரு ஊர்வலம் போல எடுத்து போகிறாங்க. அதில் பல்வேறு அனாச்சாரங்கள் அரங்கேறுது. இந்த பஞ்சா செய்வதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான முன்மாதிரியும் இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுருங்க சொன்னால், இந்த கர்பலாவுடைய சம்பவத்தில் இருந்து நம்முடைய ஈமான் அதிகமாக வேண்டுமே தவிர, கர்பலாவின் பெயரால் நடத்தப்படுகின்ற அனாச்சாரங்களுக்கு நம்மை பலி கொடுத்து விடக்கூடாது. ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு கூறுவேன். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் உண்மையிலேயே பின்பற்ற வேண்டியது எப்படி? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கர்பலா சம்பவத்தில் இருந்து ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவுக்கு வர்றாங்க, போர் செய்ய வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம் இல்லை, சுமூகமான ஒரு நிலைமை உருவாக்கணுங்கிறது தான் நோக்கம். முஸ்லீம்களுக்கு மத்தியில் ரெண்டு பிரிவாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, பதவி ஆசையில் சண்டை நடக்குது, இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டுமே அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் சமாதான கொடியை தூக்கிட்டு வந்தவங்க தான் ஹுசைன் ரலியல்லாஹு. சண்டை கொடியை தூக்கிட்டு வந்தவங்க இல்லை. ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போர் விதிகளை மீறி சமாதான கொடியை கொண்டு வந்த போதும் அங்கே கொல்லப்படுறாங்க. 12 அம்புகளுக்கு மேல அவங்களுடைய உடம்புல குத்தப்பட்டுச்சு. அந்த கடினமான சூழ்நிலை, கூடாரத்தில் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு உட்பட பல சஹாபாக்களும் இறைநேசர்களும் அந்த கூட்டத்தில் வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு தாக்குதல் நடக்குது, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டுருவாங்களோன்ற அச்சத்தினால கூடாரத்துக்குள்ள இருந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரி ஜைனப் அப்படின்னு அவங்களுடைய பெயர், வேகமாக வெளியே வர்றாங்க. பதஷ்டத்தில் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடப்போகுது அப்படின்ற பதஷ்டத்தில் வெளியே ஓடி வர்றாங்க. அப்போ கூட ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்களா அவங்கள பார்த்து, அருமை தங்கையே ஜைனபே, பதஷ்டத்தில் வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஷா விட்டுட்டு வெளியே வந்துட்டியம்மா, முகத்தை மூடினாங்க. இதுதான் நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிவது உண்மையானால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சுன்னத்துகள் அனைத்தையும் பின்பற்றி வாழ்வது என்பதுதான் நமக்கு சரியான படிப்பினை. உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டார்கள், சக்கராத்துடைய வேதனையில் படுத்திருக்கிறார்கள், வயிற்றிலிருந்து ரத்தம் பீரிட்டு போய் கொண்டிருக்கிறது. மருத்துவர் அழைத்து வரப்பட்டார், வாசலில் நுழைந்து உள்ளே வருகிறார். உமர் ரலியல்லாஹுனால பேசக்கூட முடியல, குரல் வெளியே கூட வரல. ஆனால் என்னமோ சொல்கிறாங்க, கையை காட்டி காட்டி பதஷ்டமா கூட இந்த சஹாபாக்கள் என்ன 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 அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கையை காட்டினாங்க. யாருன்னா கையை காட்டினாங்கன்னா உள்ளே வந்த மருத்துவர் இருக்காரு, அவருடைய வேட்டி அந்த கரண்ட காலுக்கு கீழே இருந்துச்சான். அப்போ உமர் ரலியல்லாஹு அந்த வேட்டியை உயர்த்தி கட்டுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த காரியம் இல்லையாது. நரகவாசியுடைய அடையாளங்களை பற்றி பெருமானார் கூறும்போது கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்து பகட்டோடு திரும்பவன் அப்படின்னாங்க. அந்த காரியத்தை செய்கிறீங்களே, முதல்ல வேட்டியை உயர்த்துங்க. அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க, இது முக்கியமான விஷயமா, அப்புறம் கூட பேசலாமே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய செயல்பாடு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய உடம்பிலே குத்தப்பட்டு ரத்தம் வெளியேறுவதை விட, அந்த ரத்தம் வெளியேறி என்னுடைய உயிர் போவதின் வழியை விட, ஒரு முஃமின் ஒரு முஸ்லீம் பெருமானாருடைய உம்மத்தை மீறி நடப்பதன் வழிதான் எனக்கு அதிகம். அப்படிதான் முஃமின்களாகிய நாம் வாழணும். எனவே புனிதமான இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைநேசர்களும் அஹ்லு பைத்துகளும் என்னவெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவற்றை நாம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முயற்சிக்க வேண்டும். எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அறவே முற்றிலும் தவிர்த்து நாம் நல்ல மூமின்களாக நடக்க முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் பேசிய கேட்ட எல்லா வார்த்தைகளையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் அமல்களையும் முழுமையாக செய்யக்கூடியவர்களின் பட்டியலிலே நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம், வாழும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மூமின்களிலே நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மாதா மாதம் என்பதை கடந்து, இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை என்பதை கடந்து, வார வாரம் நடத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா இங்கே உள்ள நிர்வாகத்தாருக்கும் இந்த இமாமுக்கும் தந்து அருள்புரிவானாக. அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை பெண்களிடம் இருந்து தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக்கி தந்து அருள்புரிவானாக என்று துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள், என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் துவா செய்யுங்கள், எங்களுடைய சமுதாய பணி சிறப்பதற்காகவும் துவா செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து சேவைகளையும் ஏற்று அருள்புரிவானாக. ஆமீன். وآخر دعوان الحمد لله رب العالمين.